वेलकम टू मित्रा मैक्स चैनल 12th स्टैंडर्ड यूनिट 1 அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் அத பாத்துடுவோம் கிராமர் ரூல் பார்க்க போறோம் சோ லீனியர் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க சமன்பாடு தொகுப்புகள் கொடுத்திருப்பாங்க சமன்பாடு தொகுப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடு தான் சமன்பாடு தொகுப்பு அப்படினு சொல்வோம் சமன்பாடு தொகுப்புகள் கொடுத்திருப்பாங்க இத தீர்க்கணும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்போம்னா ரெண்டு சமன்பாடு கொடுத்திருப்பாங்க அத கண்டுபிடிப்போம் தீர்வு கண்டுபிடிப்போம் ரெண்டு முறையில பண்ணிருப்போம் ஒன்னு சமன்பாட்டை தீர்த்தல் முறை இன்னொன்னு என்ன அப்படி பார்த்தினா குறுக்கு பெருக்கல் முறை கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ இது மேட்ரிக்ஸ்ல வரதால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுக்காக கிராமர் அப்படிங்கற ஒரு விதியை கொடுத்திருக்காரு சோ அத தான் நாம பயன்படுத்த போறோம் இந்த மாதிரி ஒரு மூணு சமன்பாடு எடுத்துட்டு ஒரு தொகுப்பு எடுத்துக்கிறோம் இப்போ a11x a12y a13z = b1 அப்ப இது ஒரு சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு இது மூன்றாவது சமன்பாடு அப்ப இதனுடைய தீர்வு தீர்வுன்றது என்ன அப்படினா x y z தான் என்ன அப்படினா தீர்வு அப்ப அதனுடைய தீர்வு x y z இதுதான் கண்டுபிடிக்கணும் சோ அப்ப கிராமர் சொல்றாரு என்னது x equal to delta x divided by delta or del x divided by del y so delta னு சொல்லலாம் del னு சொல்லலாம் நம்ம இருப்பதா அப்ப y equal to del y divided by del z equal to del z divided by del so இதான் என்ன அப்படினா இந்த சமன்பாட்டோட தீர்வு இந்த ஈக்குவேஷன்ஸ் உடைய சொல்யூஷன் அப்படி சொல்றோம் சரி இதுல டெல்டா டெல் x என்னன்னு நமக்கு தெரிஞ்சா தான் கண்டுபிடிக்க முடியும் சோ அதுக்கும் அவர் என்ன பண்ணுகாரு அப்படினா நமக்கு கொடுத்திருக்கார் அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் நாம என்ன பண்ணோம் டிட்டர்மினன்டா கன்வர்ட் பண்ணனும் அணிக்கோவையை மாத்தணும் சோ அப்ப டெல் ஃபர்ஸ்ட் அணிக்கோவை இது என்ன அப்படி பார்த்தோம்னா இந்த சமன்பாட்டல இருக்க x y z இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் கெழுக்கல ஒரு அணிக்கோவையை கன்வர்ட் பண்றோம் அதான் டெல் ரெண்டாவது டெல் x டெல் x னா இந்த டெல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வெளியில எடுத்துட்டு இந்த சமன்பாடுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கலையா வேல்யூ அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் சப்ஸ்டிட் பண்ணி இது ஒரு டிட்டர்மினன்டா கன்வர்ட் பண்றோம் அணிக்கோவையை மாத்துறோம் சோ மாத்தி இத x1 பண்றோம் விரிவுபடுத்தும் ஒரு ஆன்சர் வரும் அதான் என்னன்னா டெல் x இதே போல தான் என்ன அப்படினா டெல் y டெல் y னா இந்த டெல்ல y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல இந்த ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லீங்களா வேல்யூஸ் b1 b2 b3 அந்த வேல்யூஸ் நாம என்ன பண்றோம்னா சோ இங்க y இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி சோ இத டிட்டர்மினா கன்வெர்ட் பண்ணி இத x1 பண்ணா வேல்யூ கிடைக்கும் அதான் அந்த டெல் y சோ அஸ் சேம் அஸ் டெல் z z டெல் ல z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் வெளியில எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணி சோ நம்ம டெல் z ஃபைண்ட் பண்றோம் இத ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம என்ன பண்றோம்னா சொல்யூஷன் போறோம் சோ அப்ப டெல் தெரியும் டெல் x தெரியும் டெல் y தெரியும் டெல் z தெரியும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா சோ டிவைட் பண்ணினா நமக்கு x y z சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிரலாம் இதா என்ன அப்படினா கிராமர் ரூல் இது 3 cross 3 அதாவது 3 rows 3 columns வர இந்த ஒரு மாதிரி வர ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இதே வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த டிட்டர்மினன்ட்ஸ்லாம் என்ன வரும்னா 2 cross 2 ல வந்துரும் சோ அப்ப அதுக்கு அத மாதிரி நம்ம x y என்ன வேரியபிள் வரோ அதுக்கு அத மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணனும் இப்போ எக்சர்சைஸ் 1.4 பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் சோ அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படினா கிராமர் ரூல்ல சால்வ் பண்ண சொல்றாங்க கிராமர் விதி படி தீர்க்கணும் சோ கிராமர் விதி படி நமக்கு என்ன தேவை அப்படினா டெல் டெல் x டெல் y தேவை இங்க ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் வரதால x y வரதால நம்ம டெல் x டெல் y ஃபைண்ட் பண்ண மட்டும் போதும் இப்போ சொல்யூஷன் போட்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் எழுதிட்டேன் சோ நம்ம இந்த மெத்தட்ல போணும்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டைம் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு வரணும் அப்ப இந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டைம் பிளஸ் எஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் எஸ் நம்ம வருது இங்க மைனஸ் 7 இந்த பக்கம் தான் என்ன ஆயிடுதுனா பிளஸ் 7 ஆ மாறுது அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டெல் டெல் x டெல் y தேவன்றதால டெல் ஃபைண்ட் பண்றோம் டெல்ன்றது என்ன அப்படி பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் x y இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு 5 minus 2 செகண்ட் ரோல இருக்கு செகண்ட் ரோவா எழுதணும் அப்ப 1 3 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல இருக்கு செகண்ட் ரோ இன் கேஸ் தேர்ட் ரோ வந்துனா தேர்ட் ரோ சோ இந்த மெத்தட்ல தான் எழுதணும் இது 2 cross 2 டிட்டர்மினன்ட் அடுத்து என்ன அப்படினா டெல் x அப்ப டெல் x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் டெல் x டெல் x ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது சோ இதுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் கவனிங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் எடுத்து இந்த x வர இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போண்ணும் அப்ப minus 16 7 minus 2 3 இதா என்ன ஆகும்னா டெல் x நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா டெல் y இப்ப டெல் y வரக்குள்ள என்ன வருது அப்படினு பார்த்தோம்னா c = இந்த டெல்ல சோ x ஓட வேல்யூஸ் அப்படியே இருக்கும்
ஒயர்டு வேல்யூஸ் எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் 16 7 அவ்வளோ வரும். இதான் டெல் டெல் எக்ஸ் டெல் ஒய். இப்போ இதோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணுவோம், எக்ஸ்பான் பண்ணுவோம். இதை 2×2 டிட்டர்மினன்ட்றதால டிக் ஷேப்பில் எக்ஸ்பான் பண்ணலாம், மேலே இருந்து கீழே, மைனஸ் கீழே இருந்து மேலே. அப்போ 5×3 15, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 1×-2 என்ன வருதுன்னா மைனஸ் 2 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் 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 ஆகிடுது, ப்ளஸ் தான் மாறுது. அப்போ 17 அப்படின்னு வருது. சரி, இது டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ். டெல் எக்ஸ் இதே போல் இது 2×2 தான் டிக் ஷேப்பில் போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 16×3 என்ன வரும்னா 48 அப்படின்னு வரும், மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ். நெக்ஸ்ட்டு 7×-2 என்ன வரும்னா மைனஸ் 14 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ் தான் மாறுது. இப்போ ரிமைனிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மைனஸ் 48லேருந்து 14 போயிட்டால் மைனஸ் 34 அப்படின்னு வரும். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைம் இஸ் ஈக்குவல் டு இதுவும் 2×2 டிக் ஷேப் தான். 5×7 35 மைனஸ் 1×-16 என்ன வரும்னா ப்ளஸ் 16 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 51 வரும். அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம், டெல் டெல் எக்ஸ் டெல் ஒய் ஃபைன் பண்ணுறோம். அப்போ கிராமர் ரூல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்யூஷன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைட் பை டெல்லு, ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைட் பை டெல்லு. அப்போ டெல் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 34 டிவைட் பை 17. டெல் ஒயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 டிவைட் பை டெல்லு, டெல்லோட வேல்யூ 17. இதை டிவைட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2×17 34 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 2. இங்கே டிவைட் பண்ணக்குள்ள 3×17 15 அப்போ 3. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 3.